வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 வினாத்தான்ல கேட்கப்பட்ட புதையறி வினாக்கள்ல எத்தனை வினாக்கள் நடப்பு நிகழ்வு பகுதியிலிருந்து கேட்கப்பட்டன, எந்த மாதிரியான வினாக்கள் கேட்கப்பட்டன அப்படிங்கிறத பத்தி தான் இதில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். 100 பொதறிவு வினாக்கள், அதில் எத்தனை கேள்விகள் வந்து நடப்பு நிகழ்வு அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு பல பேர் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? அதுக்காகத்தான் இந்த பகுதியில் நம்ம அந்த விவரங்களை பார்க்க போகிறோம். நம்ம மொத்தம் நடப்பு நிகழ்வுகள் பொதறிவு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கலந்து தான் நம்ம நடப்பு நிகழ்வு படிக்கல இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ்னு. நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதறிவு வினாக்களை தனியாக பிரித்தாச்சு, நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் தனியாக எடுத்து இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, முதல் வினாக்கு போவோமா? முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது நடப்பு நிகழ்வு பார்த்தா தெரியலையா, புதறிவு வினா வேறு நடப்பு வினா வேறு. இதனால் நடப்பு வினாக்களை பிரிச்சிருக்குன்னு முதலே சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் நம்ம முதல் வினா இதை பார்த்துருக்கோம். ஏ, ஜெய்ப்பூர் மெட்ரோ நிலையம், குஜராத் மெட்ரோ நிலையம், டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம், சென்னை மெட்ரோ ரயில் நிலையம். இது வந்து கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. அதே மாதிரி இதே ரயில்வே சம்மந்தமாக இந்த வருடமும் கேட்பாங்களா அப்படின்னா தெரியாது, கேட்கலாம் கேட்காமலும் இருக்கலாம், இல்லை இது சம்மந்தப்படுத்தி வேறு ஏதாவது கேள்விகள் வரலாம். சரியா, இதுக்கு என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம், டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தான் என்ன பண்ணுறாங்க, 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி மெட்ரோ ட்ரெயினை இயக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இதுதான் முதல் முயற்சி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போன்ற நாடுகளில் மட்டும்தான் இந்த மாதிரி முயற்சிகள் நடைபெறும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 100% சூரிய ஆற்றல்னால் இந்தியா மாதிரின நாடுகளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஆப்பிரிக்கா காண்டினென்டில் இருக்கக்கூடிய நாடுகளில் கிடைக்கும். ஆனால் அங்கே அது பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகள் குறைவு, இந்தியாவில் வசதி வாய்ப்புகள் இருக்குது, அதனால் பண்ணலாம். மற்ற யூரோப் கண்ட்ரீஸ்லாம் இது சாத்தியக்குறைய கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி என்பது அங்கே 100% கிடைக்குமா அப்படின்னா கிடையாது, அதனால் அவங்க பண்ணல, நம்ம இதை முதல் முயற்சி பண்ண போகிறோம். சரியா, அடுத்த கேள்விக்கு போவோமா? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா, $2,200 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அன்றைய தேதிக்கு அமெரிக்கா மதிப்புக்கு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு என்னன்னு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு நம்ம பார்த்துக்குவோம். சரியா, இந்த மாதிரி இப்போ கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அடுத்தது என்ன மாதிரியான கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018-19 தனிநபர் வருமானம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் கணக்கு பார்த்தோம்னா, 2017-18 $1,900 நான் போட்ட கணக்குப்படி வருது. அதே போல் 2019-20 பார்த்தீங்கன்னா $2,100 வரலாம். சரியா, இதை சார்ந்து தான் வினாக்கள் கேட்கப்படும். அடுத்த கேள்வி பாருங்கள், பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் என்னன்னு கேட்குறாங்க. ருபனா வைரஸ், ரைனோ வைரஸ், H1N1 வைரஸ், ஆல்ஃபா வைரஸ். இப்போ 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா, H1N1 வைரஸ். இதுதான் வந்து ஸ்வைன் ஃப்ளூங்கிற பன்றி காய்ச்சலை உருவாக்கக்கூடிய வைரஸ். சரியா, இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது கரண்டில் நிறைய வைரஸ் நம்மளுக்கு வந்துட்டுருக்கனால இது கரண்டில் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உயிரியல் பாடத்தில் இது சம்மந்தமான பாடங்கள் இருக்குது, அதிலிருந்தும் கேட்கலாம். சரியா, எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வைரஸ் தாக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இது கரண்ட் அஃபேர்ஸாக தான் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா போன்ற வைரஸை சார்ந்து பல்வேறு வகையான வினாக்கள் கேட்கப்படலாம். சரியா, சரி, இப்போ ஆப்ஷன் சீதா அதுக்கான விடை. இப்போ ருபலா வைரஸ்னு ஒன்று கேட்டிருக்காங்க இல்லையா, அது என்ன ருபலா வைரஸ்? ஆப்ஷன் பி, ரைனோ வைரஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா வைரஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ருபலா வைரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸ் வந்து உருவாக்குறது வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்கும். அது வந்து அம்மை போன்ற தட்டம்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் தட்டம்மை. இது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைனோ வைரஸ், ஆல்ஃபா வைரஸ். இது எப்படின்னா, மனிதர்களுக்கு சளியை உண்டு பண்ணக்கூடிய வைரஸ், அதாவது கொரோனா வைரஸ் மாதிரியான வகையை சார்ந்த வைரஸ் இது. H1N1 வைரஸ் தான் ஸ்வைன் ஃப்ளூவை உண்டாக்கக்கூடிய வைரஸ். சரியா, அடுத்த கேள்விக்கு போகலாமா? என்ன கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எந்த நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை என்னன்னு பாருங்கள், 1 July 2017 ஜிஎஸ்டி எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜிஎஸ்டிங்கிற வார்த்தை தெரியும், தெரியும், ஃபுல் ஃபார்ம் என்னான்னு கூட கேட்கலாம் ஜிஎஸ்டி அப்படின்னா. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி. சரியா, அதை சார்ந்து மறுபடியும் கேள்விகள் கேட்கப்படலாம். அடுத்தது பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 8வது நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடை என்ன கொடுத்துருக்கு பாருங்கள்,
ஆறாவது, அதாவது இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட ஆறாவது நகரமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஆறாவது ஐந்தாவது அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்பத்துக்கு உண்டான ஒரு விஷயம். அது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எதில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சென்னை வந்து ஐந்தாவது இடத்துல தான் இருக்குது அப்படின்றதுனால. முதல்ல பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைந்த மெட்ரோ ரயில் வந்து டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. அந்த வரிசைப்படி சென்னை வந்து ஐந்தாவது இடத்தை வகிக்கணும், ஆனால் ஆறாவதுன்னு சொல்லி இங்கே விடை கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்ரோ ரயில் சேவையை ஆரம்பித்தாங்க. அது வந்து அதோடு நம்ம சேர்த்தும்போது கொல்கட்டா, டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை ஆறாவது இடத்துல வரும். அப்போ கொல்கட்டாவில் எப்போ ஃபஸ்ட் எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ரயில் சேவை 1984 ஆரம்பித்தாங்க. சரியா, இதை சார்ந்து வினாக்கள் வரும், நீங்கள் தயாராகிக்குங்க. அடுத்து பாருங்கள் என்ன கேள்வி, எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. இது கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான ஒரு கேள்வி. ஸ்வச் பாரத் தெரியலையா, தூய்மை இந்தியா திட்டம் இல்லையா, தமிழில் சொன்னால் தூய்மை இந்தியா திட்டம் எப்போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இது வந்து எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் அவர்களோட 150வது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு இந்த திட்டம் துவக்கப்பட்டது. சரியா, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் பாருங்கள், ஆப்ஷன் ஏ பி சிடியில் 2 அக்டோபர் 3 கொடுத்துருக்காங்க, ஆனால் வருடங்கள் மாறி இருக்கு. இது இந்த ஸ்வச் பாரத் அபியான் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014, ஆனால் தேதி பார்த்தீங்கன்னா அது அக்டோபர் 2 இருக்கலாம், இங்கே வந்து ஆகஸ்ட் 15 கொடுத்துருக்காங்க. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து குழப்பம் வர தேவையில்லை. அவங்க கேட்டது வந்து பிரதம மந்திரி எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஆண்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதனால் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2014 சரியாக இருக்குது, ஏன்னா காந்தியடிகளோட 150வது பிறந்த தின விழாவை மட்டும் தான் இது துவக்கப்பட்டது. சரியா, அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் அப்படின்னு கேள்வி. நம்ம கரண்ட் அஃபேர்ஸு செய்தித்தாள்களையோ தொலைக்காட்சிகளோ நம்ம பார்க்கும்போது நம்ம காதுகள்லையோ இல்லை நம்ம படிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யார் பார்த்தீங்கன்னா, நர்த்தகி நட்ராஜ், கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பெருசாக நம்மளுக்கு தெரியுமான்னு தெரியாது இல்லையா. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரதநாட்டிய கலைஞர், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரையில் பிறந்து பரதநாட்டியத்தில் சிறந்த விளங்கிய ஒரு திருநங்கை. அவங்களோட அந்த சர்வீஸை பாராட்டி வந்து மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வந்து வழங்கியிருக்காங்க. சரியா, ரைட், ஓகே. இப்போ சாய்ஸஸில் பாருங்கள், சி நர்த்தகி நட்ராஜ், அப்போ சத்யஸ்ரீ சர்மிளா யார், பிரித்திகா யாசினி யார், தமிழ்ச்செல்வி யார், இவங்களை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா தெரியல, ஒருவேளை படிக்காமல் தெரியாமல் இருந்தால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சத்யஸ்ரீ சர்மிளா அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து முதல் திருநங்கைக்கான வழக்கறிஞர். சரியா, திருநங்கையில் வழக்கறிஞராக முதல்ல வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யஸ்ரீ சர்மிளா. சரியா, அடுத்து பிரீத்திகா யாசினி, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கையாக இருந்து முதல் போலீஸ் அதிகாரியாக வந்தவங்க. அவங்க யார் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐயா சப்இன்ஸ்பெக்டராக சென்னையில் இருக்கக்கூடிய சூளைமேடு பகுதியில் வந்து அவங்க வந்து சர்வீஸை ஆரம்பித்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர். சரியா, அடுத்து நர்த்தகி நட்ராஜ் நம்ம பார்த்துட்டோம். தமிழ் செல்வி அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு திருநங்கை. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல வந்து நர்சிங் முடிச்சுட்டு முதல்ல அவங்க நர்ஸாக வந்த ஒரு திருநங்கை. சரியா, இந்த 4 பேர் வந்து முக்கியமானவங்க. இவங்களை பற்றி வரக்கூடிய தேர்வுகளில் கேட்கலாம். சரியா, மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, டேஷ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. நிர்வாக சீர்திருத்த ஆணையம், தேசிய வளர்ச்சிக்குழு, சந்தான ஊழல் தடுப்பு குழு, சட்ட ஆணையம், இதை பார்த்தாவே தெரியுது. சந்தான ஊழல் தடுப்பு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. நிர்வாக சீர்திருத்த ஆணையம்னு என்ன, தேசிய வளர்ச்சிக்குழு என்ன, சட்ட ஆணையம், இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டா அந்தந்த ஆரம்பிக்கப்பட்ட தேதிகள் இதெல்லாம் கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா, அடுத்து என்ன கேள்வி பார்ப்போமா, பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது, கூற்று வகையான ஒரு கேள்வி. 2019 உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது, அதன் மைய கருத்து காற்று மாசு. விடை என்ன டிக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஒன்றும் சரி இரண்டும் சரி. 2019 வந்து உலக சுற்றுச்சூழலத்தை சீனா தான் தலைமையேற்று நடந்துச்சு, அதோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று மாசு. இதுதான், இது சரியான விடை. சரி, இப்போ வர்ற தேர்வுகளில் இதே கேள்வி தான் கேட்பானா, இல்லை 2019 அப்படின்னு கேட்டால், 2018 இதே உலக சுற்றுச்சூழல் தினத்தை தலைமையேற்று நடத்திய
நாடு எதுன்னு கேட்கலாம், அதோட மைய கருத்து எதுன்னு கேட்கலாம் இல்லையா. அப்போ 2018ல் யார் தலைமையேற்று நடத்தினா பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாடு தான் தலைமையேற்று நடத்துச்சு. அதோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகிழி மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல். சரியா, 2019 சீனா. 2020 என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா, அவங்க தான் வந்து தலைமையேற்று நடத்துனாங்க. இதோட மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் நேச்சர், அதாவது இயற்கையின் நேரம் அப்படிங்கிற மைய கருத்தை முன்னிட்டு தான் 2020 கொலம்பியா வந்து இதை தலைமையேற்று நடத்துனாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் வரக்கூடிய தேர்வுகளில் கேள்வி கேட்டால் நம்ம டக்குன்னு யோசிக்காமல் வெளியளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ரைட், அடுத்த கேள்வி பாருங்கள். ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்ன சொல்கிறாங்க, அனைவரையும் உள்ளடக்கி பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஜன்தன் திட்டம் அப்படின்னா அதோட மைய கருத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க தான் நீங்கள் இது விடை எழுத முடியும். நேரடியான விடைகள் கொடுக்கல சரியா. நேரடியாக என்ன விடை அப்படின்னு பார்த்தா அந்த ஜன்தன் திட்டத்தோட மையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கும் கூட ஒரு வங்கி கணக்கை துவக்கி வைத்தல் இல்லையா. அந்த வங்கியில் வந்து 100,000 ரூபாய்க்கான காப்பீடை மத்திய அரசு செலுத்தும், 30,000 ரூபாய்க்கான ஆயுள் காப்பீட்டை மத்திய அரசு செலுத்தும், அதற்கான சந்தாவை மத்திய அரசு செலுத்தும் அப்படிங்கிறதான் அந்த திட்டத்தோட மைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இப்போ கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கு ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதுமானதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் அதோட அடிப்படை நோக்கம். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு இருக்கும்போது டிரான்சாக்ஷன் அதிகமாக நடக்கும், அதுதான் இங்கே கொடுத்துருக்கிற விடைக்கான விவரம் சரியா. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள், மத்திய அரசோட திட்டங்கள் வந்து வர வர தேர்வுகளை கேட்கலாம், அதனால் திட்டங்களை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி என்னவாக இருக்கும், இது கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமான கேள்வி. அவங்க என்ன சொல்கிறாங்க, 7.5% அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது, ஜல் பச்சான் அபியான், ஜல் தரங் அபியான், ஜல் சுரக்ஷா அபியான், ஜல் சக்தி அபியான். இவரை பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி அபியான், ஜல்சக்தி அபியானா என்னது, தண்ணீர் சம்பந்தப்பட்ட தண்ணீர் சேமிப்பு குறித்த ஒரு திட்டத்தை எடுத்து நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டதான் ஜல்சக்தி அபியான். இது பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாதுகாப்பு வருங்கால சந்ததிகளுக்கு கிடைப்பதற்கு உறுதிப்படுத்துவது குறித்தான ஒரு பரப்புரையை மேற்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஜல்சக்தி அபியான் சரியா. முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி, இது சார்ந்து இன்னொரு கேள்வி இதில் இடம்பெற்றிருந்துச்சு இல்லையா. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சந்தானம் குழுவின் பரிந்துரையின் பேரில் தான் இந்த ஆணையம் வந்து அமைக்கப்பட்டுச்சு. விஜிலன்ஸ் பற்றி முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு கமிஷனர் யார் அப்படின்னு கேள்வி சரியா. யார், நிட்டூர் சீனிவாச ராவ். முதல் ஆணையராக நிட்டூர் சீனிவாச ராவ் பதவியேற்றாங்க. அப்படிங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா முதல் ஆணையர் அவர் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆணையர் யார், 2020 ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வி சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் இப்போ வந்து அந்த ஆணையத்தோட கமிஷனராக இருக்கார் சரியா. 100 வினாக்களில் 13 வினாக்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அந்த 13 கேள்விகளுக்கான விடைகளை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்துருந்தோம் இல்லையா. அடுத்த பகுதியில் இதே குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.